நியூஸ் சேனல்ல எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா டாலிபன்ஸ் இஷ்யூ நடக்கும்போது ராக்கெட் எல்லாம் பறக்குது, நம்மள எப்படி அட்டாக் பண்றாங்கன்னு கேம் இதெல்லாம் எடுத்து போட்டாங்க. சோ ஹேர் மாத்ரி வந்து ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி இல்ல சாண்ட் பாக்ஸ் இல்ல சிமுலேஷன் கேம்னு வந்து சொல்லிக்கலாம். சோ ஹேர் மாத்ரி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சப்போ ஒரு நல்ல பாப்புலரான கேம் தான். சோ கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணுங்க. சோ சிமுலேட்டர் ட்ரை பண்ணணும்னு யாராவது இருந்தீங்கன்னா சோ இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹேர் மாத்ரி அப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, ஏன்னா நான் ஏற்கனவே ரெண்டு மிலிட்டரி கேம் வாங்கி என்னத்துக்கு வாங்கினே தெரியாம இருக்கிறேன். ஒன்னு கால் ஆஃப் டியூட்டி, இன்னொன்னு பேட்டில் ஃபீல்டு. அடுத்து நாலாவதுக்கு வரும். சோ இந்த நாலாவது வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப ஒரு படம் வந்ததுதான் ஓமனப்பனே, அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு பாதி பேரு நானும் குக்கிங் பண்ண போறான்னு ஆரம்பிச்சுக்கிறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆசை இருந்ததுன்னா யூடியூப பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கேம் வந்து வராதுங்க, எஸ் குக்கிங் சிமுலேட்டர். சோ இந்த கேம் கிரியேட் பண்ண ஸ்டுடியோ பேரே வந்து பாத்தீங்கன்னா குட்டியா தான் இருப்பாரு போல, பிக் சீஸ் ஸ்டுடியோ. சோ குக்கிங் சிமுலேட்டர் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பண்ணிருக்காங்க. சோ குக்கிங் சிமுலேட்டர்ன்றது வந்து ஒரு யூஸ்ஃபுல் லைஃப்கே ஒரு தேவையான கேம்லே வந்து சொல்லலாம், ஏன்னா அந்த அளவு வந்து கொஞ்சம் ரியாலிஸ்டிக் நல்லா பண்ணிடுறாங்க. சோ முக்காசி பாத்தீங்கன்னா சிமுலேஷன் கேம்னாலே வந்து எப்படின்னா லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ட்ரக் டீலர் சிமுலேஷன்லாம் இருக்கு, பட் அதெல்லாம் அவங்க விளையாடாதீங்க முக்காவாசி. நானே ஃபர்ஸ்ட் அது டெமோ விளாண்டேன், சரி லைவ் பண்ண வேணா ரொம்ப தப்பா இருக்குன்றதுக்காக தான். இப்பெல்லாம் டிரைவிங் ஸ்கூல்ல இந்த சிமுலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கடுத்து தான் அறியலாம் ஓட்ட விடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது குக்கிங்லேயே வந்து இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். ஸோ குக்கிங் சிமுலேட்டர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னே வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா வழக்கம் போல நம்ம ஹோட்டல் வச்சிருக்கணும், அழகா சமைக்கணும், வர கஸ்டமர்ஸை காண்டாக்காம ஸ்பீடா வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ராட்டடூலி ஃபேன்ஸு அதுக்கடுத்து இந்த தமிழ் படத்தை பார்த்துட்டு நானும் சஃபாவ போறேன்னுக்கிறவங்களா இந்த கேமை ட்ரை பண்ணுங்க. இதுலேயே நீங்க கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பார்த்தீங்கன்னா ஓகே ரியல் லைஃப்ல ஓகே நம்ம வச்சிடலாம். அடுத்து நம்ம தேர்டுக்கு வருவோம். ஸோ தேர்டு வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சிமுலேஷன் கேம் இருக்கான்னு எனக்கே வந்து தெரியல, பிளானட் கோஸ்டர். நீங்க வந்து யோசிக்கலாம் பிளானட் கோஸ்டர்னா என்ன ப்ரோ, பிளானட் ஏதாவது சிமுலேஷன். நம்ம வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் விளையாடணும் தான் யோசிப்போம், ஆனா அம்யூஸ்மெண்ட் பார்க்கே கட்டி நடத்தணும்னு யோசிச்சிருப்போமா? சோ இது வந்து எதனால பாப்புலர் ஆச்சுன்னா இது கிட்டத்தட்ட இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் படிப்பாங்களா, சோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி. சோ இது வந்து சிமுலேஷன்ன்றத விட அந்த சாண்ட் பாக்ஸ் மாதிரி. சோ இது வந்து கிட்டத்தட்ட எதுனா உங்களுக்கு வேண்டிய அம்யூஸ்மெண்ட் பார்க்க கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ற மாதிரி. சோ பார்க்கும் போது எங்களுக்கு உண்மையிலே நல்லா இருந்தது. ஃப்ரான்டியர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து அந்த ஸ்டுடியோ தான் வந்து இதை செஞ்சிருக்காங்க. சோ பிளானட் கோஸ்டர் ரொம்ப பழைய கேம் தான், பட் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் சோ லிட்டில் பிட் உங்களுக்கு அந்த சிவில் இன்ஜினியர் படிக்கிறவங்களுக்கு அந்த ஓவர்வியூ ஒரு பில்டிங் ஓவர்வியூ அந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் வந்து அந்த சிவில் இன்ஜினியர் படிச்சவங்களுக்கு தான் வந்து தெரியும் எப்படி கட்டணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கேம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அந்த வந்த டைம்ல இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த கேம் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம், சத்தியமாக வந்து எதிர்பார்க்குறீங்க. நம்மளுக்கு வந்து AAA கேம்ஸே பாதி வாங்கிட்டு சும்மா தான் வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். பட் இது எனக்கு உண்மையிலே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா, ஏன்னா சிமுலேஷன்லாம் நார்மலாக இப்போ குக்கிங் இருக்கு, கார் இருக்கு, ட்ரக் இருக்கு, இப்படி தான் இருக்கு. பட் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் கிரியேட் பண்ணுறதுன்றது புதுசாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் விளாண்டு பார்த்துட்டு இல்லை ப்ரோ போர் அடிக்கணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, சூப்பராக இருக்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, டிஸ்லைக் வேணாலும் போடுங்க, ஏன்னா அது காட்டாது, அது வைக்கிற எனக்கு சந்தோஷம். இதுக்கு தான் எனக்கு யூடியூப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம செகண்டுக்கு வரும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மைண்ட் கிராஃப்ட், இந்த மைண்ட் கிராஃப்ட், இந்த GTA 5 இதெல்லாம் விடுங்க. இப்ப இருக்க இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், இல்ல இதுக்கு முன்னாடி இந்த சப்வே சர்ஃப், அந்த என்னது கேண்டி கிராஷ், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், இதெல்லாம் வேஸ்ட் கேம். இந்த மொபைல்ல ஒரு கேம் இருக்கும் பாருங்க, சிம்ஸ்னு, சிம்பிளாக இருக்கலாம் லைஃப். நம்மளால ரியலாவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண முடியாது, ஆனா அந்த கேம்ல பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் அழகா செருகலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு
கேம் தான் வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல வந்து சின்ன சின்ன கேம் நீ தான் விளாடணும். நானே விளாண்டுருக்கிறேன் எயித்து படிக்கும் போதே, எயித்து படிக்கும் போதே எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வெர்ச்சுவலா கிரியேட் பண்ணா என்ன மட்டா வெர்ச்சுவலா மார்க் மாமா இதை முதல்ல விளாடுங்க. ஓகே, சோ மொபைல்ல வந்து சிம்ஸ் நிறையவே இருந்தது, அதை எனக்கு சின்ன வயசுல விளாண்டது நாங்கள் இல்ல. பட் சிம்ஸ் போர் தான் லாஸ்டா இஏ பிளேல வந்தது. இந்த கேம் ஃபர்ஸ்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டர் ஃபிளாப் ஆச்சு. பட் இஏ வந்து அப்போ கொஞ்சம் அறிவாளியா இருந்தாங்க. சோ என்ன மாதிரி எடிட்டர் மாதிரி ஆளுங்களா வேலைக்கு வச்சனால டிஎல்சி வழியா கண்டென்ட் கொடுத்தோம். பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஏ வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும். சோ இஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ஸ் போர விடும்போது இதுக்கு முன்னாடி இந்த சிம்ஸ் பிரான்சைஸ் மாதிரி இது இல்லன்னு நிறைய பேர் சொன்னோம். டிஎல்சி வழியா நிறைய கண்டென்ட் கொடுத்து சூப்பர் ஆகுனாங்க. சோ சிம்ஸ் வந்து என்ன மாதிரியான கேம்னா கிட்டத்தட்ட அந்த மெட்டாவர்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு ஏற்ற லைஃப் வந்து நம்மளால ரியலா ஒண்ணும் கலட்ட முடியாட்டி வெர்ச்சுவலா வந்து கலட்டிக்கோங்கன்றாங்க. சோ அதை வந்து நீங்க இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்க ஃபேமிலி வேணுமா இப்படி கிரியேட் பண்ணிடலாம், ஃபேமிலியே வேணாமா இப்படி கிரியேட் பண்ணிடலாம், ஆளு வேணுமா அப்படியே கிரியேட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஆக்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டிஎல்சி விளையாட உங்களுக்கு சூப்பர் பவர் இல்லைன்னா பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் அதான் நம்ம பாஸ்மோபோபியா மாதிரி. சோ இந்த மாதிரிலாம் வந்து மாத்துறது வந்து, ஆனா இந்த கேம் வந்து நானே திருப்பி ட்ரை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அந்த சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு வீட்டில் விளாடும் போது எனக்கு ஏத்த மாதிரி என்னால என் கேர்ள் ஃப்ரெண்டை கிரியேட் பண்ண முடியல. இந்த டைம் இந்த கேம்ல போய் நம்ம கிரியேட் பண்றோம் லைவ்ல. நான் எடிட்டர் ஒன்னையும் கிரியேட் பண்ணிடுறேன் கேம்ல. சோ உங்களுக்கு என்ன பேர் வைப்ப? ஓகே, நம்பர் ஒன் வருமா இந்த மோஸ்ட் போரபிள் கேம் ஆஃப் 2021 வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் ஃபிளைட் சிமுலேட்டர். ஆனா அதுதான் வந்து நம்பர் ஒன் சிமுலேஷன் கேம். உண்மையா சொன்னா மைக்ரோசாஃப்ட் அந்த ஃபிளைட் சிமுலேட்டர் வந்து சத்தியமா ஒரு அட்டர் போர். அந்த கேம் ஓடினதுக்கு காரணமே கிராஃபிக் நல்லா இருக்கு, ரியல் பிளேசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல கூட எனக்கு தாஜ்மஹால பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. ஓகேவா? ஓகே, சோ ஃபிளைட் சிமுலேட்டர் அந்த கிராஃபிக்ஸ் அந்த இதுக்காக தான் வந்து நல்லா இருந்ததே தவிர பல பேர் ஃபிளைட் சிமுலேட்டர் ஓட்டி இந்த பைலட் ஆயிருக்காங்க. ஓகேவா? சத்தியமா அதெல்லாம் நான் சத்தியமா எவ்வளவு காசு கொடுத்தாலும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அதை பார்க்கும் போதே தூக்கம் வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு லைவ் பண்ணாதான் நல்லா இருக்கும், சுத்தி பாக்குறதுக்கு. அது போல காசு சிமுலேட்டர் அதுதான் ஃபாஸ்டா ரீசன் இருக்கு. இருந்தாலும் காசு சிமுலேட்டர் கொடுத்திருந்தா அதே கிராஃபிக்ல அதே மாதிரி ரியல் பிளேசஸ் தான். இதுல வந்து பாதி கேம்ஸ் நிறைய பேர் தெரியாதுன்றதுனால தான் நான் இதெல்லாம் லிஸ்ட் எடுத்தேன். அதுமே இதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கேம்ஸ் தான். அதனால பட் அனௌன்ஸ் பண்ணவைக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்ல இருக்கிறது இந்த சிம் சூரரை போட்டுடலாம். ஸோ ஃபிளைட் சிமுலேட்டர். ஓகே, ஸோ கேஸ் ரொம்ப நாள் வந்து நம்ம டாப் ஃபைவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி நான் யோசிப்பானேன். ஸோ டாப் ஃபைவ் கண்டென்ட் எடுத்தது ஒரு பெரும் வழியாக. ஆனால் இப்போ என்னன்னா இந்த வீடியோ பாக்குற யாராவது நெக்ஸ்ட் டாப் ஃபைவ் என்ன பண்ணுன்றத நீங்களே வந்து சொல்லுங்க. டாப் ஃபைவ் எதையாவது ஏதாவது கேம் கலாக்கினா கூட சொல்லுங்க, எல்லா கேமையும் கலாய்க்கலாம். ஏன்னா என்னன்னு தெரியல, எனக்கு இந்த சனி ஞாயிறு ஆச்சுன்னா வேலை இல்லைன்றதுனாலே கலாய்க்கிற மூட்ல இருக்கிறேன். ஸோ ஏதாவது டாப் ஃபைவ் யாரை கலாய்க்கணுன்றத வந்து சொல்லுங்க, எடிட்டரா கலாச்சிக்கலாம். ஓகேவா? டாப் ஃபைவ் எடிட்டரா? டாப் ஃபைவ் எடிட்டர்ஸ். என் எடிட்டர் பாத்தீங்கன்னா டாப் மைனஸ் ஃபைவ்ல இருப்பான். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அதே மாதிரி கிவ் அவே வீடியோ ஸோ அது வந்து வந்துருச்சு. ஸோ அதையும் மறக்காம வந்து பாத்துருங்க. ஓகேவா? ஸோ கிவ் அவே அன்னைக்கு அப்புறம் என் லைவ் கிவ் அவே பண்ணும்போது ப்ரோ என்ன ப்ரோ ரூல்ஸே தரலான்ற போறீங்க. ஸோ கிவ் அவே வீடியோ வந்து கிவ் அவே பண்ற வரைக்கும் வரப்போற எல்லா வீடியோலையும் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறோம். மறக்காம வந்து செக் பண்ணிக்கலாம். வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. நான் வீடியோ பாய். We'll be right back.